friends, welcome to Shaki's vlog. இன்னைக்கு இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா acrylic paint எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம்ன்றதுதான். இவர தான் என் பெரிய பையன் முகமது சமீர். இவருக்கு 3 வயசு ஆகுது. நானும் என் பையனும் தான் இன்னைக்கு வீட்ல எப்படி பெயிண்ட் செய்ய போறோம்ன்றத காட்றோம். ஹலோ சொல்லுங்க. அவர் சொல்ல மாட்டாரா? அவர் இன்னைக்கு விளையாடுற மூட்ல இருக்காரு. வாங்க நம்ம எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீட்லயே இருக்க பொருட்களை வச்சு எப்படி 4 மெத்தட்ல ஈஸியா acrylic paint செய்யலாம்ன்றத காட்டுறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட், இந்த கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணி அக்ரிலிக் பெயிண்ட் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஒரு சின்ன கப்ல கொஞ்சமா பேஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தான் செஞ்சு பார்க்க போறேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சுக்கலாம். கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ப்ளூ கலருக்காக உஜாலா எடுத்திருக்கேன். உஜாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணி செஞ்ச ப்ளூ கலர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வேற மெத்தட் என்ன மெத்தட்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது ஹிமாலயா பேபி லோஷன். ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க ப்ராடக்ட் வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். நிறைய பேருக்கு குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்தாக்கா உடனே அப்படி அப்படியே எடுத்து காலி பண்ணிடுவாங்க. என் பையன் அப்படி தான் பண்ணுவான். வாங்கி கொடுத்த அடுத்த நிமிஷமே பெயிண்ட் காலி ஆகிடும். அதுக்காக நம்ம சும்மா சும்மா வெளியே வாங்குறதுக்கு பதில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வீட்லேயே எப்படி ரெடி பண்ணி கொடுக்கலான்றது நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஆரஞ்சு ரெட் கேசரி பவுடர் எடுத்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நான் எடுத்துருக்கிறது ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். கலர் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு கலர் அதிகமாக தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இது வந்து ஹிமாலயா பேபி லோஷன் யூஸ் பண்ணி செஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் என்ன மெத்தட்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷாம்பு யூஸ் பண்ணி எப்படி அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். நீங்கள் ஒயிட் கலரில் இருக்க எந்த ஷாம்பு பேக்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு மீரா ஷாம்பு எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ எல்லோ கலருக்காக நான் டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்க மஞ்சத்தூளியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கு, ஸோ கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணி ரெடி பண்ண அக்ரிலிக் பெயிண்ட். இதில் நான் வந்து டர்மரிக் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ 3 கலருமே ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு நெக்ஸ்ட் மெத்தட் என்ன மெத்தடுன்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து இது காமனான மெத்தட். இது எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பவுடர் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் எந்த பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். எக்ஸ்பிரியான பவுடர் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வீட்டில் வந்து பான்ஸ் பவுடர் இருக்குது, ஸோ பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி செஞ்சு காட்ட போகிறேன். இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். சரிம்மா, எவ்வளோ பவுடர் எடுத்தீங்களோ அதே அளவு ஒயிட் க்ளூ எடுத்துக்கோங்க. இருமா 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 ஒன் சாமிமா நான் தரேன். இரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்மளோட ஒயிட் கலரும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பேஸ். நான் இது யூஸ் பண்ணி நம்ம 3 கலர் வச்சு எப்படி 12 கலர்ஸ் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். இதை இப்படியே ஒயிட்டாக வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் இதோட வந்து கலர் மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கலர் பேஸில் வந்து நான் காஃபி தூள் ஆட் பண்ண போகிறேன் ப்ரௌன் கலருக்காக.
இது நான் கொஞ்சமாக இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக செஞ்சேன். ஒரு ஸ்பூன் பவுடர், ஒரு ஸ்பூன் க்ளூ ஆட் பண்ணேன். இதுக்கு நான் வந்து 2 ரூபீஸ் பேக்கெட் க்ளூ எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் டார்க் ப்ரௌன் நம்மளுக்கு கிடைக்கும். என் பையன் மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறானா, ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டியாமா? எப்படிமா வந்திருக்கு கலர்? அவர் நல்லா வந்திருக்குன்றாரு. சரி காட்டுங்க. ப்ரௌன் கலருக்காக காஃபி தூள் யூஸ் பண்ணி செஞ்சது பாருங்க, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. டெஸ்ட் பண்ணிடலாம், நம்ம பேப்பரில் அடித்து பார்த்துடலாம் எப்படி வருதுன்னு. இப்போ நம்ம ரெடி பண்ண 4 கலருமே ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணி ரெடி பண்ணது, ப்ளூ கலர் உஜாலாவும் பேஸ்ட்டும் யூஸ் பண்ணி பண்ணது. இது எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கு. இது வந்து பேபி லோஷன் யூஸ் பண்ணி பண்ணது, ஃபுட் கலர் யூஸ் பண்ணி. இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இதுவும் சூப்பராக வந்திருக்கு. இது ஒயிட் கலர் ஷாம்பு யூஸ் பண்ணி ரெடி பண்ணது, கூட டர்மரிக் ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பவுடர், க்ளூ, காஃபி தூள் ஆட் பண்ணி நம்ம இது ரெடி பண்ணது. இது எப்படி வந்திருக்குன்னு பாப்போம். இதுவுமே சூப்பரா வந்திருக்கு. 4 கலருமே நல்லா வந்திருக்கு. இன்ஸ்டன்ட்டா குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்னா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து என் பையன் உங்களுக்கு கலர் அடிச்சு காட்ட போறாரு. அம்மா எப்படி இருக்கு சம்மா? இங்க பாத்து சொல்லு. எப்படி வந்திருக்கு? உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? யார் செஞ்சு கொடுத்தது பெயிண்ட்? அப்பா செஞ்சு தரலையா? சூப்பர்ரா. என்னமா டிராயிங் பண்றீங்க? சமிமா, விச் கலர் டு யூ லைக்? ஆரஞ்சு கலர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அதுல ஆல் என்ற நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம், நான் இன்னொருத்தரையும் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். இவர் தான் என்னோட 2வது பையன். இவர் பேர் ரஷீத் அகமத். பேர் என்னம்மா? தம்பி பேர் என்னம்மா? இவரோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் ஒரு பிளாக் போட்டிருக்கேன். அந்த பிளாக் நீங்க இன்னும் பாக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் தரேன், அதையும் பாருங்க. பை சொல்லிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் என்ன நான் வீடு போய் சேர்ந்து நீ 3 நாள் சென்று வருவா போல் இருக்கு. அஸ்லாம் வலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷக்கீஸ் வ்ளாக். இன்னைக்கு இந்த வ்ளாக்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட கமெண்ட் பண்ணுங்க.